என் புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே கிடைக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உடனே பண்ணுங்க. Guys, இப்ப ஃபெஸ்டிவ் சீசன் ஆரம்பிச்சிடுச்சு. இது சந்தோஷத்துக்கான சீசன், பரிசுகள் கொடுக்கறதுக்கான சீசன். கண்டிப்பா நீங்க கிறிஸ்மஸ்க்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம், நியூ இயர்க்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்னு யோசிப்பீங்க. பர்ஃபெக்ட் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக நிறைய எனர்ஜியையும் டைமையும் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? பர்ஃபெக்ட் ராப்பிங் பேப்பருக்காக என்னோட நேரத்தை நான் செலவு பண்ணுவேன். அப்படி ஒன்று கிடைக்கலனா நானே ஒன்று உருவாக்குவேன். அந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ தயாராருங்க, இது டிஐஒய்க்கான நேரம். ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட பர்சனலைஸ்டு ராப்பிங் பேப்பரை செய்யறதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் தேவை: கட்டர், ஒயிட்னர், ஸ்டேப்லர், கலர்டு ரோப், சிசர்ஸ், எரேசர், வேர்ல்டு மேப், அப்புறம் கலர்டு சார்ட் பேப்பர். ஓகே, உங்களோட சொந்த பர்சனலைஸ்டு ராப்பிங் பேப்பரை எப்படி செய்யறதுன்னு இப்போ காட்ட போறேன். நான் ஏன் சொந்தமாக ராப்பிங் பேப்பர் செய்யறேன்னா, நீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு கிஃப்ட் பண்ணும்போது அது ஸ்பெஷலா பர்சனலா இருக்கும். நீங்க ராப்பிங் பேப்பரை சொந்தமா செய்யும் போது அந்த ராப்பிங் பேப்பர்ல கூட ஒரு பர்சனல் டச் இருக்கும். ஸோ பேசிக்கலா கிஃப்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ராப்பிங் பேப்பரும் முக்கியம். இப்ப நம்ம ஆரம்பிக்கலாமா? ஐடியா நம்பர் 1. இதுக்கு நான் ஒரு சாலிட் பிளாக் சார்ட் பேப்பர் எடுத்துக்கிறேன். இதுல நான் சில டூடுல்ஸா வரைய போறேன். இதுல வரையறதுக்கு நீங்க ஒரு கிளாஸ் மார்க்கர் பென்சிலை யூஸ் பண்ணலாம், இல்ல சாக், கரெக்ஷன் பென், ஒயிட்னர், இல்ல ஒயிட் ஸ்கெட்ச் பென், மார்க்கர், எது உங்ககிட்ட இருக்கோ அதை வச்சு வரையலாம். இதுக்கு நான் ஒரு அழகான ஃபெஸ்டிவ் லுக் கொடுக்க போறேன். அதனால இதுல கிறிஸ்மஸ்க்கு சம்மந்தமான விஷயங்களை வரைகிறேன். கிறிஸ்மஸ் ட்ரீஸ், ஸ்னோஃப்ளேக்ஸ், கேண்டி ஸ்டிக்ஸ், பாபிள்ஸ், இது மாதிரி ஒரு தீமை முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வரையலாம். ஓகே, இப்ப நான் டூடுல்ஸை முடிச்சிட்டேன். இது கம்ப்ளீட்டா தெரியுது, ஃபெஸ்டிவாவும் இருக்கு. நம்ம கிஃப்ட்ல இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம ராப்பிங் பேப்பர் இப்ப ரெடி. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபீலை மெயின்டைன் பண்ண நம்ம ரிப்பனுக்கு பதிலாக ஒரு ரோப்பை யூஸ் பண்ணலாம், இல்லை ட்வைனை கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சில டேக்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இந்த பாபிள்ஸை பண்ணியிருக்கேன், ஒரு முடிச்சு போடலாம், அவ்வளவுதான். ஐடியா நம்பர் 2. இதில் ஒரு ஸ்டாம்பை பண்ணுறதுக்கான கூலான வழியை காட்ட போகிறேன். இதுக்கு நான் எரேசரை யூஸ் பண்ணுறேன். அதில் ஒரு சிம்பிளான ஆங்கர் ஷேப்பை வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் வரையலாம், சீஷெல், ஃபிஷ், போட், இல்லை ஷேப், உங்களுக்கு எது வேணுமோ. ஒரு ஸ்டென்சில் மாதிரி கட் பண்ணிக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நாம் ஒரு ஆங்கரை வரைஞ்சிட்டோம். இப்போ ஒரு கட்டரை யூஸ் பண்ணி இந்த ஷேப்பில் இருக்கிற மாதிரியே கட் பண்ணி அதை ஸ்டாம்பாக யூஸ் பண்ண போகிறோம். ஆங்கரோட ஷேப்பை மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். அப்போ நமக்கு ஒரு கிளீனான ரப்பர் ஸ்டாம்ப் கிடைக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்களா, நம்மக்கிட்ட ஒரு ஸ்டாம்ப் இருக்குது, அழகாக இருக்குல்ல. இப்போ நான் அக்ரேலிக் கலர்ஸை எடுத்துக்கிறேன். இந்த அக்ரேலிக் கலர்ஸால் சில ஸ்டாம்ப்ஸை நான் பண்ண போகிறேன். உங்கள் ஸ்டாம்பில் நீங்கள் கலர் கோட் கொடுத்துட்டிங்கன்னா அதை எடுத்து ராப்பிங் பேப்பரில் ப்ரெஸ் பண்ணுங்க. இதுக்காக நான் ஒரு ப்ளூ கலர் சார்ட் பேப்பர் எடுத்துக்கிட்டேன். ஓஷன் தீமை மனசில் வச்சு தான் இதை நான் செஞ்சேன். இப்போ இன்னொரு கூல் ராப்பிங் பேப்பர் ரெடி ஆயிடுச்சு, பார்த்தீங்களா. இதில் நாம் ஒரு ஸ்டாம்பிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆங்கரோட ஒரு ஓஷன் ஃபீலை இதுக்கு கொடுத்துருக்கோம். இந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி நான் ரோப்பை எடுத்துக்கிறேன். இதில் ஒரு சீஷெல்லை கட்டுவோம். இது கூட ஒரு சின்ன ஆங்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். அதே ஸ்டாம்பை யூஸ் பண்ணி வேற ஒரு கலரில் அதை பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, இப்போ இன்னொரு கிஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ஐடியாவை பார்க்கலாம். ஐடியா நம்பர் 3. இதுக்காக நான் இந்த கிஃப்டை ரெட் கலர் சார்ட் பேப்பரில் ரேப் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு சார்ட் பேப்பரை எடுத்துக்கலாம். இதோட ஷேட் டல்லாக இருக்குது, இது கிரே கலரில் இருக்குது. இதில் நான் ஒரு ஸ்டென்சிலை யூஸ் பண்ண போகிறேன். இதோ இங்கே இருக்க பார்த்தீங்களா,
ஹார்ட் ஷேப், ஸ்டென்சில இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பென்சிலை எடுத்து ஹார்ட்டோட ஒரு பக்கத்தை மட்டும் வரைங்க. இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு இடத்துல வரைஞ்சிக்கங்க. நான் இந்த ஷீட்டை இப்படி மூவ் பண்ணுறதுனால இதில் இருக்கிற எல்லா ஹார்ட் ஷேப்பும் வேறு வேறு டைரக்ஷனில் இருக்கும். இது உங்களுக்கு ஒரு நல்ல எஃபெக்டை கொடுக்கும். ஓகே, நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நாம் இந்த பென்சில் லைன்லேயே இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்படி ஓப்பன் பண்ணோன்னா இந்த ஃபார்மை அது கம்ப்ளீட் ஆக்கிடும். இப்போ ஹாட் மாதிரி இருக்கா? ஓகே, நம்ம முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லா ஹாட்ஸையும் நல்லா கட் பண்ணியாச்சு. நம்ம ரேப்பிங் பேப்பர் ரெடியாக இருக்குது. இப்போ இதை ரேப் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, இந்த சிம்பிளான டெக்னிக்கை வச்சு நாம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரேப்பிங் பேப்பரை ரெடி பண்ணிட்டோம். ஐடியா 4. இதுக்கு என்கிட்ட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக் இருக்கு. வேர்ல்ட் மேப்லேருந்து ஒரு பீஸை எடுத்து நான் சில மார்க்கிங்ஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு பக்கத்துலேயுமே. அதை நான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு மூணு லாங் ஸ்ட்ரிப்ஸை எடுத்துக்கங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் முதல்ல எடுத்ததை விட கொஞ்சம் சின்னதாக மூணு எடுத்துக்கங்க. இதை எடுத்துக்கலாம். மேலேருந்து ஒரு சின்ன பீட்டை கட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ரெண்டும் இந்த மூணை விட சின்னதாக இருக்கணும். அதையும் இப்படி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரிப் தேவை. நீங்கள் இந்த ஆர்டரில் தான் இதை கட் பண்ணணும். இப்போது இந்த ஷீட்ஸை வச்சு எப்படி லூப்ஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி திருப்பினீங்கன்னா ஒயிட் ஷேப் மேல் பக்கம் வந்துடும். இதை ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா மேப் தெரியும். மறுபடியும் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா ஒயிட் தெரியும். ரெண்டு எண்டையும் இந்த மாதிரி வச்சு கனெக்ட் பண்ணுங்கள். நடுவில் இப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டி ஃபோல்ட் கிடைக்கும். ஒரு ஸ்டேப்ளரை யூஸ் பண்ணி அதை ஸ்டேபிள் பண்ணுங்கள். எல்லா ஸ்ட்ரிப்பையும் இதே மாதிரி இப்போ பண்ணலாம். இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் போ கூட பண்ணலாம். இதை நீங்கள் எந்த மெட்டீரியல்லையும் எந்த பேப்பரில் வேணுனாலும் பண்ணலாம். கடைசியாக இருக்கிறத ஒரு சின்ன லூப் மாதிரி பண்ணிப்போம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதையும் ஸ்டேபிள் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், நம்ம எல்லா பீஸும் ரெடியாக இருக்கு. இப்போ ஒரு போ எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற முதல் செட் ஆஃப் இன்ஃபினிட்டி லூப்ஸை எடுத்துப்போம். அதை அரேஞ்ச் பண்ணிங்கன்னா அது பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இதையும் ஸ்டேபிள் பண்ணிக்கலாம். அடுத்த செட்டுக்கும் அதே மாதிரி பண்ணுவோம். இப்போ சின்ன ஃப்ளவரை எடுத்து பெருசில் வச்சு அதை ஒன்றா ஸ்டேபிள் பண்ணிப்போம். இந்த லூப்புக்கு நான் சின்னதாக ஒரு டேப் எடுத்து இதில் ஒட்டுறேன். அப்புறம் ஃப்ளவரோட இப்படி ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ மேப்லேருந்து செஞ்ச ஒரு போ ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கிஃப்ட் எடுக்கலாம். இதுக்கு ஒரு ரஸ்டிக் லுக் கொடுக்கறதுக்காக இதை நான் ப்ரௌன் பேப்பரில் ரேப் பண்ணியிருக்கேன். என்கிட்ட வேர்ல்ட் மேப்போட ஒரு ஸ்ட்ரிப் இருக்குது, அதை இப்படி வச்சுக்கலாம். அவ்வளவுதான், நம்மக்கிட்ட கூலான ஒரு மேப் ரேப்பிங் ஐடியா இருக்குது.